கீழ்த்திசை நாடுகளின் லூர்து நகரம் என்று அழைக்கப்படும் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு மாதாவை தரிசனம் செய்வதற்காக குவிந்து வருகின்றனர். பக்தர்களின் வருகை அதிகரித்து வரும் நிலையில் வேளாங்கண்ணி பேராலயம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயம், நடுத்துட்டு மாதா குளம், பழைய வேளாங்கண்ணி மாதா கோவில், விண்மீன் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்து வருகிறது. குறிப்பாக வேளாங்கண்ணி பேராலய கோபுரங்கள் அனைத்திலும் வண்ண விளக்குகள் பொருத்தப்பட்டு அழகுற ஒளிர்வது காண்போர் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் அமைந்துள்ளது. மேலும் இன்று மாலை 5 மணி அளவில் பேராலய முகப்பிலிருந்து தொடங்கும் கொடி ஊர்வலமானது வேலைநகர் முழுவதும் சுற்றி வந்த பிறகு சரியாக மாலை 5:45 தஞ்சை மாவட்ட பேராயர் தேவதாஸ் அம்புரோஸ் அடிகளார், தஞ்சை மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் அடிகளார் ஆகியோரால் கொடி புனிதம் செய்து வைக்கப்பட்டு கொடியேற்றம் நடைபெறவுள்ளது. மேலும் இன்று தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும் விழாவிற்கும் வெளி மாநிலம், வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் திரண்டு வருவதால் நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. இந்நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்க 4 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 3500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.